வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கு ஓங்காரக்குடியிலிருக்கு வந்திருக்கும் அன்பர்களின் அனுபவங்களை வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்கள் பேருங்க ஐயா? கண்ணன் ராமூர்த்தி. எங்கேருந்து வரீங்க ஐயா? சென்னை காட்டுப்பாக்கத்தில். ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சுங்க ஐயா? எங்கள் அப்பாவோட நண்பர் திரு ராதாகிருஷ்ணன் மூலிமா, 2010 ஐயாவோட நண்பரோட மூலிமா ஐயாவோட புகழ் தெரிஞ்சது. அதுலேருந்து 2010 என்னோடய குடும்பம் வந்துட்டு இருந்தாங்க. 2010 அக்டோபர் மாதம் ஐயாவை பார்க்குறதுக்கு வந்தாங்க. வந்த அன்னைக்கு ஒரு அன்பர் சொன்னாங்க, புலால மறுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எங்கேயுமே சொன்னது கிடையாது. சொன்னோன்னா அன்னைக்கு ஐயாவோட வந்து என்னோடய புண்ணிய பலம் இருக்கிறதுனால அன்னையிலேருந்து புலால மறுக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அன்னையிலேருந்து என்னோடய குணக்கேடுகளை நிவர்த்தி பண்ண கொடுக்க ஆரம்பிச்சுருந்தாங்க. வணங்க வணங்க. அதுக்கப்புறம் கடவுள் யாருன்ட்டு உண்மை பொருளை அறியறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நானும் பல கோயில்களுக்கு சென்றிருக்கிறேன், ஆனால் உண்மை பொருளை தெரியாமல் வணங்கிட்டு இருந்தேன். ஐயாவை 2010 வணங்க ஆரம்பிக்கும் போது என்னோடய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா, இந்த சித்தர்கள் 131 சித்தர்களோட மகான்களோட நாமங்களை சொல்லியிருப்பாங்க. அந்த மகான்களை நான் என்னோடய வேலை பணியில் வந்து 30 கிலோமீட்டர் இருக்கும் போயிட்டு ஈவினிங் வந்து ஐயாவோட பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு முடிஞ்சிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கும் போது பார்த்திங்கன்னா, 30 நிமிடம் வணங்கி இருக்கும்போது எந்திரிச்சு கும்பிடும் போது ஒரு மாற்றமாக கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஐயாவை இங்கே வந்து அன்பர்களோட 4 அன்பர்களோடு வந்து பார்க்கும்போது, ஐயா வந்து மீதி 3 நண்பர்கள் வந்து ஐயா கிட்ட அவங்கவுங்க கோரிக்கையில் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஐயா அவங்க ஆசி வேணும்னு சொல்லும் போது ஐயா பூஜை வந்து அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ 3 நண்பர்கள் வந்து என்ன ஐயா அப்படின்னு இருக்கிறாங்க. இன்னும் நான் வீட்டில் வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போ நீங்கள் பூஜை பண்ணது தவறான பூஜைன்ட்டு வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சுருக்கிறது வந்து இங்கே வந்து உங்களுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. அந்த சொன்ன அன்றையிலேருந்து இவர் தான் கடவுள் என்று உணரப்பெற்றேன். அதுக்கப்புறம் ரவி ஐயா மூலமாக பல உண்மைகளை கண்டறிந்து ஐயாவுடைய நாணத்தின் கருத்துக்களையும் நாணத்திருவடிகளையும் புக்கையும் படிக்க ஆரம்பித்து வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களாக கிடைத்தது எனக்கு. அப்போ கடன் சுமையில் இருந்தேன். கடன் சுமையில் இருக்கும்போது ஒரு பூஜையில் வந்து அது மாதிரி கடன் பிரச்சனையாக இருக்குதுங்க ஏன் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஐயாவோட தவசக்தி விளக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஐயா ஆசி கொடுத்தாங்க. ஆசி கொடுத்தோன்னே கொடுத்து கையில் இருக்கிற சாக்லேட்டை அப்படியே வாரி கொடுத்தாங்க. எனக்கு அதில் ஒரு பேரானந்தம் கிடச்சிருக்கு. வாழ்த்து சொன்னால் ஒரு 2 சாக்லேட்டு அது மாதிரி தான் கொடுப்பாங்க. எனக்கு வாரி அப்படியே கையில் கொடுத்தாங்க. கொடுத்த அந்த பேரானந்தத்தில் இருந்து ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே நம்ம குடியிலேருந்து அங்கே போயிருக்கிறோம். ஒரு தொலைபேசியிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து தொலைபேசியிலேருந்து வருது, உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஒரு 30,000 வந்திருக்குன்ட்டு சொன்னாங்க. அப்போ உடனே பார்த்தீங்கன்னா ஐயாவோட ஒரு 2 நிமிடம் இதில் வந்து கிடச்சிதுங்க. அதுக்கப்புறம் ஐயா வந்து என்னை நந்தனார் என்று சொல்லி வாழ்த்தினாங்க. நந்தனார் என்றால் யார் என்று எனக்கு தெரியவில்லை. அப்பொழுது பார்த்தீங்கன்னா நந்தனார் என்று யார் என்று தெரியவில்லை. அடுத்த வாரம் திருவிட்டூர் பட்டணத்தார் சன்னதியில் விளக்கு பூஜை நடைபெற்றிருந்தது. அங்கே பூஜையில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா சோடி வாயிலாக நந்தனார் என்று சோடி வாயிலாக வந்திருந்தது. அந்த நந்தனார் யார் என்ற உண்மையை புலப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பட்டணத்தார் சன்னதிக்கு வாரம் வாரம் அங்கே திருவிட்டு சென்னை பட்டணத்தார் கோயிலுக்கு போயிட்டுருப்பாங்க. போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா நைட்டுக்கு அவரோட போய் பார்க்கணுன்ட்டு நினச்சிருந்தேன், ஆனால் தூக்கத்தில் மறந்துட்டேன். காலையில் வேலைக்கும் கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா யாரோ என்னை தட்டி எழுப்பின மாதிரி ஒரு சிந்தனை ஏற்பட்டது. வீட்டில் எங்கள் அப்பாக்கிட்ட கேட்டேன், யாரும் நான் எழுப்பலையப்பா அப்படின்னாங்க. உடனே பூஜையில் கேட்டோன்னே ஆஃபீஸில் லீவ் பர்மிஷன் சொல்லிவிட்டு பட்டணத்தார் சன்னிதியில் போயிட்டு விழுந்து வணங்கி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் தான் எந்திரிச்சு எழுப்பின மாதிரி அவரோட சன்னதியிலேருந்து பூ விழுந்ததுங்க. ஆனால் அந்த சன்னதியில யாருமே இல்லை. ஒரு அறவர் இருக்கிறாங்க, அந்த இடத்துல பூசாரி உள்ளே இருக்கிறது யாருக்குமே தெரியல. பூ விழுந்ததுங்க. அதுக்கப்புறம் பூ விழுந்தோன்னே சரின்ட்டு எனக்கு திருமணமும் விரைவாக நடைபெறலை. அப்புறம் ஐயா கிட்ட நல்ல குணப்பும் வரியாக வேணும்னு கேட்டு ஐயா கிட்ட ஆசி கேட்டிருந்தாங்க. ஐயா கிட்ட ஆசி கேட்டிருந்தோன்னே உனக்கு நடக்கும் போப்பான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு சென்னைக்கும் புரிஞ்சுப்பாடியில்
மனைவி அமைச்சு கொடுத்தாக்க மனைவி ஐயாவோட ஆசையில் வந்து இதான் திருமணம் நடைபெறணும்னு கேட்டுக்கிட்டேன். அது மாதிரி சென்னையில் வந்து அன்பர்கள் வந்து கல்யாணத்தை நடத்தி கொடுத்தாங்க. கல்யாணம் நடத்தி கொடுத்தோடனே எனக்கு வேண்டுகோளாக பையன்தான் வேணும்னு என்று கேட்டேன். ஐயா கிட்ட எனக்கு ஆசையில் உங்களுக்கு எனக்கு பையன்தான் ஏன் பிறக்கணும்னு கேட்டிருந்தேன். ஏனென்றால் நான் குணக்கேடிலேயே தலைந்து வளர்ந்தவன். நான் எனக்கு வர பையன் வந்து நல்ல ஐயாவை வணங்கி சித்தர்களை வணங்கி பேர் பெறணுன்ட்டு. அதுக்கப்புறம் என் மனைவிக்கும் கருவிட்டுருந்தாங்க. கருவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருக்குமே கூப்பிட்டு போயிட்டு செக்கப்புக்கும் எல்லாமே போயிருக்கிறாங்க. குழந்தை இருக்கிறதா என்று தெரியாத மாதிரியே இருந்தார்கள். அப்புறம் 8 மாதம் கழித்து என் மனைவிக்கு வளகாப்பு பண்ணி குறிஞ்சிப்பாடியில் விட்டுருந்தேன். அங்கே குறிஞ்சிப்பாடியில் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக்கப்புக்குன்னு கூப்பிட்டு போன இடத்துல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, பாண்டிச்சேரிக்கு தான் போய் பார்க்கணும், ஏன்னா இந்த இடத்துல வசதி கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் போய் சேர்ந்தேங்க. போய் சேர்த்தா காலையில் போயிட்டு அட்மிட் பண்ணோங்க. அட்மிட் பண்ணால் 7 மணி அளவில் உங்கள் மனைவியை இன்றைக்கே ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் என்று சொல்லிவிட்டார்கள். 1 லட்சம் பணத்தை ரெடி பண்ணிங்க, ஒன்று மனைவியை காப்பாற்ற முடியும் இல்லை குழந்தையை காப்பாற்ற முடியும்னு சொல்லிவிட்டார்கள். நான் உடனே ரவி ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இது மாதிரி சொல்கிறாங்க ஐயா அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் ஐயா கிட்ட சொல்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து திருப்பி வடலூர் வந்து வடலூர் ராமலிங்க சாமிகள்கிட்ட சொல்லிவிட்டு மறுநாள் ஜிப்பர் மருத்துவமனையில் போயிட்டு அனுமதியும், அந்த ஜிப்பர் மருத்துவமனையில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-50-60 பேர் இருக்கிறாங்க. அதுவும் வந்து கிடைக்கிறதுக்கு கஷ்டமான சூழ்நிலை அட்மிட் ஆகிறதுக்கு. நான் போயிட்டு ஒருத்தங்கிட்ட கேட்கும் போதே சரிங்க இதுதான் இருக்குதுன்னு சொல்லி 4வது இடத்துலையும் சீட்டுக்கு வாய்ப்பை கொடுத்தாங்க. ஹாஸ்பிட்டலையும் சேர்த்தாச்சுங்க. சேர்த்து ஒரு 20 நாள் கழித்து எனக்கு மகனாக பிறந்தாங்க. அதுவும் வந்து சுகப்பிரசவமாக பிறந்தார். இது ஐயாவோட கருணை இல்லாமல் ஒன்றுமே கிடையாதுங்க. ஏனென்றால் எனக்கு மனைவி ஹாஸ்பிட்டலில் பார்க்கும் போது எல்லாமே சிசேரியன் பண்ணி தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. 25 நாளுக்கு முன்னாடி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது குழந்தைய அறுத்து தான் எடுத்து தருவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 20 நாள் கழித்து சுகப்பிரசவமாகவே குழந்தையை பெற்று கொடுக்க வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா என் மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் இது இருக்கிறதுக்கு வலி எடுக்கும் போது சிலர் தாய்மார்கள் வந்து அப்பா அம்மா என்று சொல்வார்கள். என் மனைவி வந்து ஆசானே என்று சொல்லியிருக்கிறாங்க அந்த வழியில். அப்போ மருத்துவர்களும் அங்கே இருக்கிறவங்க உரையாடுகிறவங்களுக்கும் எல்லாம் தாயே தந்தையன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன ஆசானேன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஆசானேன்னு சொன்னதுக்கு இவர் தாங்கன்ட்டு திருச்சி துறையூரில் இருக்காங்கன்ட்டு ஐயாவோட புகழ அங்கே சொல்லியிருக்குங்க. 12:05 வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ணுறாங்க, குழந்தை பிறந்துடுச்சு வந்து பாருங்கன்ட்டு. பாருங்கன்னு சொன்னோன்னே போய் பார்க்குறேன். அங்கே நர்ஸுங்க இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல நீங்கள் போய் டீ வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் டீயை போயிட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேங்க. கொடுக்கும் போது பார்த்தா எனக்கு பையன்தான் பிறந்திருப்பான்னு சொன்னாங்க. அது அப்போ நர்ஸு இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, அது எப்படி உறுதியாக பையன்தான் சொல்கிறார் இவர், யாரும் ஸ்கேன்லலாம் எடுத்து பார்த்து இது சொல்லியிருக்காங்களான்னு. இல்லைங்க அப்படின்ட்டு என்னோட மனைவியோட அம்மா வந்து இல்லைங்க அவர் ஐயாவோட நம்பிக்கையில் சொல்கிறாங்க அப்படின்னோன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பையன்தான் பிறந்திருக்கிறான். ஏன்னா நான் வைத்த நம்பிக்கை, என் கடவுள் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை, ஒங்காரக்குடில் கடவுளை குருவாகவும் தாயாகவும் தந்தையாகவும் நவகோடி சித்தரிஷன் திருவுருமாக வணங்கும் தொண்டர்களுக்கு அழைத்தால் அக்கணுமே அருள் புரியும் அரங்கர். அந்த அரங்கரோட புகழை வந்து மக்களிடம் கொண்டு செல்லணுங்க. ஏன்னா பலர் வந்து மூட நம்பிக்கையில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. ஐயா தான் கடவுள் என்ற சொல்லுக்கு சாட்சிகள் எவ்வளோ இருக்குதுங்க. நான் இது வடலூருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்துட்டுருப்போம், பாட்டு கேட்டுட்டு வருவோங்க செய்வோங்க. அதுமாரி நம்ம பஸ்ஸில் ஏறும்போது ஐயாவோட நாமத்தை சொல்லிட்டு தான் ஏறி வருவோங்க. பார்த்துட்டு ஐயா எனக்கு பக்க பாதுகாவலன்னா வரணுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குறேன். மழை காலத்தில் பஸ்ஸில் வரும்போது பார்த்திங்கன்னா என்னை அறியாமல் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு பாட்டு கேட்டுட்டு எந்திரிச்சு பார்க்குறேன். ஆக்சிடெண்ட் ஆகிற நிமிஷத்தில் உடனே முருகான்னு சொன்னோன்னே அந்த ஆக்சிடெண்ட் ஆகிற இதுலேருந்து தப்பிச்சேங்க. அதுவும் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வேலை நிமித்தமாக சென்னை காட்டுப்பாக்கத்திலிருந்து மணலி செல்வதற்கு 30 கிலோமீட்டருங்க எனது வண்டியும் பழுதாகி 5 கிலோமீட்டர் தொலைவு போய்விட்டேங்க. எனது வந்து பைபாஸில் போயிட்டுருக்கிற இதுங்க. 5 கிலோமீட்டர் போகும்போதே வண்டி சீஸ் ஆகிடுச்சிங்க. அப்போ வந்து சீஸ் ஆகணும்னு அந்த பைபாஸில் போகிறவங்க யாரும் கேட்கறதுக்கும் யாரும் கிடையாது, எதுவும் பண்ணவும் முடியாதுங்க. சரின்ட்டு ஐயாவோட நாமத்தை சொல்லிட்டு ஐயா என்னையா அப்படின்னு சொல்லி
ஒரு இரண்டு அடி தாங்க வண்டியை தள்ளிட்டு போயிருப்பேன். அப்போது ஒரு பார்த்தீங்கன்னா பொக்லின் வண்டி வந்ததுங்க. எங்கங்க என்ன ஏன் ஆகிடுச்சுனாங்க, இல்லைங்க வண்டி இந்த மாதிரி சீஸ் ஆகிடுச்சுன்னு உடனே வண்டியை தூக்கி அந்த பொக்லினில் போட்டாங்க. பொக்லின்லேருந்து போட்டு கரெக்டாக நான் சேரு இடத்துல வந்து 10 கிலோமீட்டர் இருக்கிற இடத்துல விட்டுட்டாங்க. விட்டுட்டு அவங்க வேறு பக்கமாக போக வேண்டிய இடத்துக்கு இருக்கிறதுக்கு, இல்லைங்க எனக்கு இந்த பக்கமாக போகணும், மணலி பக்கமாக தான் போகணுன்றதுக்கு 5 கிலோமீட்டர் வரலாம் வந்துட்டாங்க. 5 கிலோமீட்டரில் விட்டுட்டு அவங்க அப்படி போகிறாங்க. நான் வண்டியிலேருந்து அதே மாதிரி 2 அடி தான் எடுத்து போயிருப்பேங்க. அதுக்குள்ளேயும் ஒரு மெக்கானிக் வந்து கேட்டாங்க என்னங்க ஆயிடுச்சுன்ட்டு. உடனே வண்டியை டோ பண்ணி நான் வீட்டில் இருக்கும் தெரு முனை வரலாம் கொடுத்துருக்கேன். அதுவும் ஐயாவோட கருணைங்க, அழைத்தால் அக்கனுமே அருள் புரியும். அரங்கரோட கருணைக்கு அளவே கிடையாதுங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா போனாச்சு ரிங் ஃபெடர்ன்ட்டு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். 10 வருடமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். அந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா பல போராட்டத்துங்களை சந்திச்சுட்டு வந்திருக்கிறேங்க. ஐயா கிட்ட கேட்டிருக்கேன், ஐயா சூழ்நிலை சரியில்லையா, எனக்கு வாய்ப்பு கொடுங்க ஏன்னு கேட்டுக்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டு மாற்றினாங்க செஞ்சாங்க. அதுக்கப்புறமும் சரியில்லாமல் ஐயா கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிட்டில் பார்க்கணுன்ற இடத்துல விளக்கு பூஜை பண்ணியிருந்தாங்க ஐயா. ஐயாவோட விளக்கு பூஜையில் வந்து தொண்டு செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. தொண்டு அந்த இடத்துல நான் செஞ்சுருக்கிறேன். செஞ்சு இருக்கும் போது பார்த்திங்கன்னா இப்போ அதே இடத்துல சிட்டில் பார்க்கணுன்ற இடத்துல நான் ஒரு சாதாரண வேறு சூப்பர்வைசருங்க, இருக்கிறதுக்கு 12ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கிறேன். இப்போது இடத்துல சிட்டில் பார்க்கணுன்ற இடத்துல பிரான்ச் மேனேஜராக கொடுத்துருக்குறேன். இது வந்து வாய்ப்பு வந்து ஐயாவை நம்பி வணங்கி கேட்குறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து ஓங்காரக்குடியில் கடவுளை தவிர வேறு யாருக்குமே இது கிடையாதுங்க. அதுமாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாவதும் பெண் குழந்தை வேண்டும்னு கேட்டிருந்தேங்க. பெண் குழந்தை பிறக்க வேண்டும் இருக்கிறதுக்குன்ட்டு கேட்டிருந்தேன். அதே மாதிரி அந்த குழந்தையும் கொடுத்துருக்குறாங்க எனக்கு. அந்த குழந்தையும் கொடுத்துருக்குறாங்க. ஐயாவோட முதல் குழந்தை கொடுக்கும் போதே ஐயாவோட கிட்ட பிச்சை தான், ஐயா கிட்ட பேர் வைக்கிறதுக்கு கேட்டிருந்தேங்க. குருநாதர்ன்ட்டு பேர் வைக்க சொல்லியிருந்தாங்க. அதேமாரி குருநாதர்னு வச்சுருக்கோம். நாங்களாக வச்சுருக்கிறது கதிர்வேலன்ட்டு வச்சுருக்கோம். அப்புறம் ரெண்டாவது பெண்ணுக்கும் அதே மாதிரி போராட்டங்கள் நடந்தது. ஆசி உண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆசி உண்டுன்னு சொன்னோன்னே பேர் கேட்டிருந்தோம் உமாதேவின்னு வைக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என் மனைவி மூலியமாக வாரம் சென்னை காட்டுப்பாக்கத்தில் ஒரு 20லேருந்து 25 பேருக்கு அன்னதானம் செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுவும் ஓங்காரக்குடியில் கடவுள் கொடுத்துருக்குற வாய்ப்பு தான் எனக்கு. எல்லாமே மக்களுக்கு வந்து உண்மை பொருளை அறியறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. கலியுகத்தில் வந்து நம்ம காப்பாற்ற போகிற கடவுள் யாருன்றா ஓங்காரக்குடியில் கடவுளை தவிர வேறு யாருமே கிடையாதுங்க. அவர் சாட்சாத்து முருகப்பெருமான் தான். அவர் இருக்கிறவங்களுக்கு வணங்கி உண்மையை வணங்குறவங்களுக்கு ஐயா அழைத்தால் அக்கனமே அருள் புரியிடுவாங்க. அதில் வந்து எல்லளவும் இது கிடையாதுங்க. என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க, செஞ்சுருக்கேன். என்னை பார்த்தீங்கன்னா நான் ஒருவன் தான் புலால மருத்துவம் தான் செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருங்களுக்காக என்னையா நீ மட்டும் புண்ணியம் ஆனால் போதாது, மற்றவங்க கூட இருக்கிறவங்களையும் புண்ணியம் ஆனால் ஆக்கணுன்ட்டு ரவி ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னையா நான் பண்ணுறது சொன்னால் ஏற்றுக்க மாட்டேன்றாங்கன்னு அப்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க, பூஜையில் தனி பூஜையில் அறையலை நீங்கள் வேண்டுகோள் வைங்க, நீங்கள் வேண்டுகோள் வைத்தால் உங்களோட வேண்டுகோள் ஐயா ஏற்றிருப்பாங்க, அந்த ஐயா ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அவர்கள் விடுபடுவான்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு வேண்டியவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு பூஜையில் நான் வந்து ஐயா இவங்களாம் குழாலேருந்து மறுக்கணும் செய்யணும் ஏன் அப்படின்னு கேட்டுட்ருக்குறேன். அது மாதிரி நிறைய பேருக்கு மாற்றங்களை கொடுத்துருக்குறாங்க, செஞ்சுருக்கேன். எவ்வளவோ ஐயா என்னோட மூலிமா எவ்வளவோ பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஐயாவை வந்து நான் பார்க்கணும் செய்யணும், ஏதாவது ஒரு தொண்டு செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டாலே எல்லாமே கொடுத்துருவாங்க. அதேமாதிரி மன உருகி வேணா ஐயாவை வந்து ஒரு செகண்டுக்கு கூட இது கிடையாதுங்க. அழைத்தால் அக்கனுமே என்ன வேணுமோ நீங்கள் கேட்டுறதுக்கும் உடனே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறான். மக்கள் கேட்கறதுக்கு இல்லைங்க. மூடத்தனமாக போயிட்டு எல்லா கோயிலையும் போயிட்டு தேங்காய் உடைக்கிறேன் இதை இது பண்ணுறேன் செய்கிறேன்ட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக ஆன்மீக கடவுள் இருக்கிறாரு வந்து சொன்னாலும் அதுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேன்துங்க. அதுமாதிரி ஃபேஸ்புக்லேயும் கூட எல்லாருமே அன்பர்களும் எல்லாருமே தொண்டு செஞ்சிட்ருக்குறாங்க, ஐயாவோட புகழை பரப்பிட்டுருக்குறாங்க. அதையும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஐயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தொண்டர்கள் வந்து எல்லாருமே தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய வல்லமை வந்து தொண்டர்களுக்கு இருக்குமா. வேறு இடத்துல எங்கே போனாலுமே யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. இது ஓங்காரக்குடியில் கடவுளை தவிர்த்து அவருக்கு செய்யும் தொண்டர்களுக்கும் வந்து திருவடியை வணங்குங்க.
ஏன்னா அவங்களோட ஃபங்க்ஷன் மாதிரி செஞ்சிட்ருக்குறாங்க. எந்த ஒரு இதாக இருந்தாலும், விளக்கு பூஜையாக இருந்தாலும், எந்த இடத்துல தொண்டு செய்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்களோட சொந்த இது மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த வாய்ப்பு வந்து ஓங்காரக்குடியில் கடவுள் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவர் வந்து நாண உலகத்தை அமைப்பாருங்க. அந்த நாண உலகத்தில் அமைக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஐயா சொல்கிறவங்க தான் உலகத்தையே ஆள போகிறாங்க. அது விரைவில் நடைபெறுங்க. இது விரைவில் நடைபெறும்ன்ட்டு என்னடா சாதாரணமே சொல்கிறாங்களேன்ட்டு மற்றவங்களுக்கு வந்து இதாக இருக்கும். ஆனால் ஓங்காரக்குடியில் தொண்டர்களுக்கு, உண்மையாக வணங்கும் தொண்டர்களுக்கு ஐயா தான் கடவுள், ஐயா தான் உலக பெருமாற்றத்தை நடத்த போகிறாங்கன்ற வந்து எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த உலக மாற்றம் எப்போ நடைபெறுன்ட்டு தாங்க காத்துட்ருக்கோம். ஐயா கட்டளை இட்டாங்கன்னா அதை செய்யறதுக்கு சிறமேற்கொண்டு இது இருக்கிறாங்க. எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எனக்கு எல்லாமே கேட்கும் வரத்தை எல்லாம் கொடுக்கும் தெய்வம் அவர். அது சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. எனக்கு என்ன மரணமில்லா பெருவாழ்வு அடையிறதுக்கு மக்கள் எல்லாரும் கேட்கணும் செய்யணும். தொண்டர்கள் எல்லாருக்கும், தொண்டர்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க செய்வாங்க. அழைத்தால் அக்கணுமே அருள் புரியும். அரங்கரின் திருவடியை பணிந்து பேச வாய்ப்பளித்தேன். ஓங்காரக்குடியில் கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதிலிருந்து ஓங்காரக்குடியில் ஆசானை முழுவதுமாக மனமாற நம்பினால் அவர்கள் கண்டிப்பாக அருள் செய்வார்கள் என்று கூறிய நம்ம அன்பருக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. நன்றி.